இப்போ நம்ம பேசிக் சம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி பின்னங்கள், சரிங்களா, பின்னங்களில் ஜிசிடி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதே மாதிரி தசம பின்னத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ. ரேஷியோ அப்படின்னா என்ன, விகிதம். விகிதம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 3:2 விகிதத்தில் இருக்குது, 3:4 விகிதத்தில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது சம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் மீப்போவா 4, சரிங்களா, மீப்போவா 4 கொடுத்துட்டான், எனில் அந்த எண்களின் மீசீமா காண்க, சரியா, மீசீமா நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம முன்னாடி நம்ம ஃபார்முலா முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், இந்த பின்னங்கள் இதிலேயே நம்ம அந்த ஃபார்முலா நான் எழுதி போட்டேன், நீங்கள் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா மீசீமா ஈக்குவல் டு முதல் விகிதம் பெருக்கல் இரண்டாம் விகிதம் பெருக்கல் மீ போவா. இப்போ ஆக்சுவலாக நமக்கு இங்கே சம்லே இருக்குது 3 முதல் விகிதம், சரிங்களா, இரண்டாம் விகிதம் என்ன 4 பெருக்கல் இதோட மீ போவா என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பெருக்கி எழுதணும் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட மீசீமா முடிஞ்சிருச்சு, ஓவர். அப்போ இங்கே பாருங்கள், மூவினாங் 12 நாள் எவ்வளவு 48, சரியா, இதான் அவங்க ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. மாற்றி அவங்க கொடுத்து நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும், இதான் அதான்னு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஸ்டெப்ஸ் போட அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை இப்போ இது பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்டெப்பாகவே. இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் அந்த செம்ம பார்த்தீங்கனாலே நம்ம டக்கு நமக்கு மைண்டில் வந்துடணும். அப்போ முதல் விகிதத்தை பெருக்கு, ரெண்டாவது விகிதத்தை பெருக்கு, அடுத்து மீ போமா, சரிங்களா, பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 3:4 நான் அதே டைம் வந்து திரும்ப மூவினாங் 12 48 இதான் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கும். 48 இருந்ததுன்னா அதுதான் கரெக்ட் ஆப்ஷன், அதை நம்ம சூஸ் பண்ணி டிக் பண்ணிடணும், சரிங்களா. இப்போ அதே இதில் அடுத்தது மீ போவா கேட்டா, சரியா, மீ சீமா கேட்டா இப்படி பண்ணணும், முதல் விகிதம் இரண்டாம் விகிதம் இன்டு மீ போவா. அதே மீ சீமா எல்சிஎம் கேட்டாங்க, ஜிசிடி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா மீ சீமா பை முதல் விகிதம் இன்டு இரண்டாம் விகிதம், சரிங்களா. இப்போ இங்கே பாருங்க, இங்கே மீ போவா கேட்டிருக்காங்க, மீ சீமா அவன் என்ன எவ்வளோ கொடுத்துருக்கான், 480, சரியா, பை 5:6, ஓகே, 5:6. இப்போது இதில் நம்ம கேன்சல் பண்ணுவோம், 6 நம்ம பண்ணோன்னா நமக்கு தெரியும் 6 எத்தனை தடக்க, 8 தடக்க, 8:48 இங்கே 0, சரிங்களா. திரும்ப இதை 5 நம்ம அடிக்கலாம், 5 அடித்தா நமக்கு என்ன தருவோம், 1:6. அப்போது மீசீமா வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மீ போ வா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இந்த ரெண்டு இதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். மீசீமா கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோவோட அப்படியே அந்த ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா. இதே சம் இந்த மாதிரி மீ போவா, அதாவது ஜிசிடி, இது வந்து எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிப்புள் ஜிசிடி. அதே டைம் வந்து இன்னொரு பேர் என்னென்னா ஹெச்சிஎஃப், ஓகேவா. இந்த ரெண்டு நேமில் எது வேணால் கேட்பாங்க, தமிழில் இங்கிலீஷில் எதில் நமக்கு புரியுதோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ ஜிசிடி கேட்டேன்னா மீசீமா பை முதல் விகிதம் இன்டு இரண்டாம் விகிதம், அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், இதுதான் ஜிசிடி. அடுத்து இப்போ 3 இது கொடுத்துருக்காங்க, 3 எண்களின் விகிதம் 3:4:5 மீசீமா 520 எனில் மீ போவா காண்க. இதே சேம், ஆனால் 3 விகிதத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். இப்போ இங்கே 520 பை இங்கே 3:4:5, சரியா. இப்போது ஒவ்வொரு வாய்ப்பாடலையும் கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மூவினாங் 12 12 5 60 வரும், சரிங்களா. இப்போ இதில் எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், 3 நான் கேன்சல் பண்ணுறேன், கேன்சல் பண்ணால் 3 கேன்சல் ஆகுமா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 தடக்க, சரிங்களா, திரும்ப நமக்கு என்ன கிடைக்குது 22, ஓகேவா, 22 அதில் வந்து வகுபடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப அடுத்து 4 நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம், இல்லை ஈஸியாக வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 கேன்சல் பண்ணால் 1 தடவை 2 வராது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், 0 போட்டுக்கணும். இங்கே என்ன வரணும், 4, ஓகே. திரும்ப
மூணு கேன்சல் பண்ணலைல்ல நம்ம, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், மூணு அப்படியே வச்சுக்கோம். ஓகே, திரும்ப இங்கே அடுத்து பாருங்கள். இப்போ நாலாவது வாய்ப்பாளில் வருமா பாருங்கள், 104 வருமா? வரும். அதாவது ரெண்டு தடக்கை, திரும்ப ஆறு தடக்கை. ஓகேவா? சரியா, பத்து, பத்தில் வந்து 4 × 2 = 8 வரும். சரிங்களா, 24/ இங்கே 3 அப்படியே இருக்குது. இப்போ 3 அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சப்போஸ் இந்த குவஷின்ஸில் கூட நமக்கு வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 26/3. சரிங்களா, இதுதான் இதோட ஆன்சர். ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு கிடைக்குது விகிதங்களின் பெருக்கல் பலன், 3:4:5. அப்போ 26/3, 520. ஓகேவா, 520 இந்த ஆன்சர் தான் வருது. அடுத்து 36/156 என்ற எண்களின் மீ போவா 12 மீ சீமா காங்க. இது சிம்பிள், எப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் போட்டுக்கணும் பை இங்கே 12. சரியா, 12 இதை அடித்தோம்னா 12/3 வரும். சரிங்களா, இப்போது 156/3 நம்ம பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் 468. சரிங்களா, இதுதான் மீ சி மா. ஓகே, இப்போது ரெண்டு இந்த ஸ்டெப் சம்ஸ், அதாவது வகை கணக்கில் இந்த மாதிரி கேட்டால் ரெண்டு விகிதம் கொடுத்தா மீ சிமா எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல் விகிதம் ரெண்டாம் விகிதம் மீ போவா போட்டோம். அதே மீ போவா கேட்டிருக்காங்க, அப்போ மீ சிமா பை முதல் விகிதம் இன்டு இரண்டாம் விகிதம். இப்போ மேலே பெரிய நம்பர் வருது, எப்படி எந்த ஆப்ஷனில் நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனில் நம்ம கேன்சல் பண்ணி நம்ம போட்டுக்கணும். அடுத்து 3 எண்களின் விகிதம் 3:4:5 மீசிமா 520 எனில் மீ போவா காண்க. இப்போ மீ போவா ஈக்குவல் டு மிசிமா விகிதங்களின் பெருக்கல் பலன், அப்போது 3:4:5. சரியா, அப்போ எல்லாமே கேன்சல் பண்ணால் நமக்கு இதில் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வருது. அப்போ ஃப்ராக்ஷனில் அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 36/156 என்ற எண்களின் மீ போவா 12 மீசிமா காண்க. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு இதுக்கு ஃபார்முலா நம்ம முன்னமே பார்த்துருக்கோம், முதல் எண் இரண்டாம் எண் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீ போவா. அப்போ 36/156/12 இதை அடித்தோம்னா 3 தடக்கை, 156 3 நம்ம பெருக்கினா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 468. சரிங்களா, இதில் எப்படி அந்த எல்சிஎம்மில் ஷார்ட்கட்ஸ் எப்படி போடுறது, மீ போவா எப்படி பண்ணுறது, இந்த ரேஷியோ கொடுத்தா எப்படி இது பண்ணுறது, இதுக்கு நிறையா மாடல்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, நீ கொஸ்டின் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அதே டைம் வந்து 6th to 10th, சரிங்களா, புக்ஸில் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்து கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மீசிமா எல்சிஎம்மில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம மார்க்கை கேட்ச் பண்ணிடலாம். ஓகே.